Hi friends, welcome back to Moly Kitchen. இன்னைக்கு பாருங்க டேஸ்டியான வாழைக்காய் சிப்ஸ் இதுக்கு உப்பேரியும் சொல்வாங்க இது உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இது வச்சு ஒரு சிப்ஸ் செஞ்சு காமிக்க போறேன் உங்களுக்கு இது ஏற்கனவே நிறைய சிப்ஸ் போட்டிருக்கோம் அது இது வேற ஒரு மாடல் சிப்ஸ் சரிங்களா இப்போ இது வாழைக்காய் நேந்திரக்காய் இது நம்ம வந்து பச்சை வாழைக்காய் வாழைக்காயிலும் செய்ய முடியும் இது பச்சை வாழைக்காய் இல்லைங்களா அதிலும் செய்ய முடியும் இதிலும் செய்ய முடியும் ஃபஸ்ட்டு நாம் என்ன செய்யணும்னா இதனோட தோலை உரிச்சிக்க போகிறோம் இதை மாதிரி வெட்டிட்டோம் ரெண்டு பக்கமும் வெட்டிட்டு இதோட தோலை உரிச்சு எடுத்துக்கணும் இப்படி இப்படி கீறி விட்டுடுங்க இந்த தோல் வந்து கூட்டு செய்யும்போது போடனே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கூட்டு அது மாதிரி செய்யும்போது இது என்னோடய தோலை கட் பண்ணி போட்டுருக்கோம் பொறுமையாக போட்டோம்னா அப்படியே ஃபுல்லாக தோலோடே வந்துடும் ஃபுல் தோலும் வந்துடும் இப்போ இது வந்து இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும் மஞ்சத்தூள் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் போட்டுடணும் இப்போ இதுபோல் எல்லாமே இது மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வரேன் இது இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் மேலே தோல் ரவுண்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த எதுக்கு இந்த மஞ்சத்தூள் போடுறேன்னு கேட்டோன்னா இந்த வாழைக்காய் மேலே ஒரு சாறு இருக்கும் இல்லைங்களா அது எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மஞ்சத்தூள் போடுறது இந்த வாழைக்காய் நல்லா மஞ்சள் கலர் இருக்கும் வெட்டும்போது அதனால் நம்ம வறுக்கும்போது அந்த கலர் வரும் இப்போ இது வந்து கட் பண்ண போகிறோம் இது வந்து இந்த சத்யா அதாவது சாப்பாடுக்கு மீல்ஸுக்கு வந்து சத்யான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சத்யா கூட இந்த சிப்ஸு தான் போடுவாங்க நம்ம வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு சிப்ஸு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போடுவாங்களே அது வந்து சத்யல் போட மாட்டாங்க சத்யக்கு வந்து இந்த மாதிரி தான் போடுவாங்க இதுக்கு அந்த ஊரில் பேர் வந்து உப்பேரின்னு சொல்லுவாங்க உப்பேரி இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி வச்சிடணும்
இப்போ நாம் இது வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கணும். கல்லுப்பு பாருங்கள், தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிறோம். கல்லுப்பு இது, கல்லுப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படி எடுத்து வச்சுக்கிறோம். உப்பு தண்ணி தேவைப்படும் அதுக்காக. இப்போ எண்ணெய் நல்லா சுட்டு போச்சான்னு பார்ப்போம். இப்போ எண்ணெய் நல்லா சுட்டுடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம வாழைக்காய் வந்து இதில் போடணும். ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு விட்டுருணும். அப்புறம் இதில் போட்டு கிண்டக்கூடாது. இதெல்லாம் ஒரு சில டிப்ஸு. அப்படியே விட்டுருணும். இந்த நேரத்தில் வந்து ஒரு ஒரு பாத்திரத்தில் வந்து பாருங்கள், டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கோம். இது வறுத்து இதில் கோர்றதுக்காக டிஷ்யூ பேப்பர் போட்டோம்னா அந்த எண்ணெய் எல்லாம் அதை இழுத்துக்கும் இல்லையா. அதனால் இது வந்து சிப்ஸு போடும்போது, நம்ம வாழைக்காய் சிப்ஸு நீட்டு நீட்டு இந்த ரவுண்டு சிப்ஸு போடும்போது உடனே வெந்துடும். ஏன்னு கேட்டால் அது வந்து ரொம்ப தின்னாக கட் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் திக்காக தானே கட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் அதோட கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். அதுக்கு முன்னாடியே என்ன என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த லைக் பட்டன் கொஞ்சம், எல்லோரும் வீடியோ பார்க்கும்போது அந்த லைக் பட்டன் கொஞ்சம் டச் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு குரூப்புக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ப்ளீஸ். அப்புறம் இவ்வளோ நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம். இது வந்து ஓணம் ஸ்பெஷல் உப்பேரி சொல்லுவாங்க, அதனால தான் இது இந்த டைமில் போடுவோம் அப்படின்னு நினச்சேன் நான். ஓணத்துக்காக நம்ம வீட்டுக்கு செய்வோம், அப்போ அது உங்களுக்கும் போட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்போ ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டோம்னா, இதில் அந்த மேலே அந்த எண்ணெய் கொதிக்குது பாருங்கள், அந்த கொதி நிற்கும். நிற்கும் போது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் நம்ம வந்து உப்பு தண்ணி கரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, அது ஒரு அரை ஸ்பூன் ஊற்றி விட்டுருவேன். அப்போ அந்த உப்பு எல்லா வாழைக்காவுக்கும் ஒரே மாதிரி பிடிச்சிக்கும். அதுக்காக கலகலேருந்து சவுண்டு வர தொடங்கிடுச்சு. இது எடுக்கும்போது நம்மளுக்கு தெரியும் ஒரு மாதிரி சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக வரும், கலகலேருந்து சவுண்டு வரும். அப்போ நல்லா ஃப்ரை ஆக தொடங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம். கூட இன்னும் அந்த கொதி நிற்கல பாருங்கள், அந்த கொதி நின்னால் தான் வந்து நம்ம வந்து சால்ட் வாட்டர் வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணுவோம். Thank you.
கொதியெல்லாம் அந்த ஓரளவுக்கு நிந்திருச்சு பாருங்கள். இப்போ கலர் கொஞ்சம் மாற தொடங்கிடுச்சு பாருங்கள், இந்தியோட கலர் கொஞ்சம் டார்க்காக தொடங்கிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இதில் வந்து சால்ட் வாட்டர்னு சொன்னேன் இல்லையா, சால்ட்டு தண்ணி ரெண்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு அரை ஸ்பூன் ஊற்றினா போதும், எட்டை நின்று ஊற்றணும். ஆனால் இது உப்பு ஊற்று தண்ணி இல்லைங்களா, எண்ணெயில் ஊற்றும்போது கொஞ்சம் கொதிக்கும். இப்போ அந்த உப்பு வந்து அந்த வாழைக்காவில் போய் நல்லா பிடிச்சிக்கும் பாருங்க. இப்போ வந்து ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கணும். பாத்திரத்தில் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க, இல்லை அப்படியே வச்சுக்கோ. இப்போ மிச்சரிக்கை வந்து போட்டுக்கலாம். கேக்குதுன்னு நினைக்கணும் உங்களுக்கு. இதை மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி கரகரன்னு சவுண்டு வரும். அப்படின்னா நல்ல முறை முறைன்னு ஆக தொடங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சிம்மில் வச்சுக்கணும், கொஞ்சம் கலர் கொஞ்சம் டார்க்காக வந்துட்டாங்க பார்த்தீங்களா. டேஸ்டியான கேரளா சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.